பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான கலால் வரியை குறைத்ததற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் மத்திய அரசைப் போல மாநில அரசுகளும் மதிப்பு கூட்டு வரியை குறைக்க வேண்டும் என்றும் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பெட்ரோல் டீசலுக்கான கலால் வரியை குறைத்ததன் மூலம் சாமானிய மக்களுக்கு குறிப்பாக விவசாயிகளுக்கு பெரும் பயன் ஏற்படும் என்று தெரிவித்தார். மத்திய அரசைப் போலவே தமிழக அரசும் பெட்ரோல் டீசலுக்கான மதிப்பு கூட்டு வரியை குறைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நம்முடைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தீபாவளி பரிசாக மிகப்பெரிய ஒரு பரிசை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். டீசலுக்கு 10 ரூபாய் விலை குறைப்பும் பெட்ரோலுக்கு 5 ரூபாய் விலை குறைப்பும் செய்து ஒரு பெரிய தீபாவளி பரிசு நமக்கு கொடுத்திருக்கிறார். இதன் மூலம் விவசாய பொருட்களினுடைய விலைகள் குறைக்கப்படும். அதன் மூலம் விவசாயிகள் அதிகமாக பயன்பெறக்கூடும், பொதுமக்கள் அதிகமாக பயன்பெறக்கூடும். வரலாற்றில் என்றும் இல்லாத முதல் முறையாக 10 ரூபாய் அந்த செஸ் விலை குறைக்கப்பட்டு டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் 5 ரூபாய் குறைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு மிகப்பெரிய தீபாவளி பரிசை வழங்கியிருக்கிறார். தமிழ்நாடு அரசு சொன்னதை செய்ய வேண்டும். ஏற்கனவே அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே டீசல் பெட்ரோல் விலை குறைக்கப்படும் அப்படின்ட்டு. அவர்கள் என்ன பொதுமக்களுக்கு வாக்குறுதி சொன்னார்களோ அதை நிறைவேற்ற முன்வர வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் முன்வந்து அவர்களுடைய வரியை வாட்டு வரியை குறைக்க வேண்டும். தமிழக மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். தேர்தல் வாக்குறுதியில் நம்மளுடைய சகோதரிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் அவர்களுக்கு அக்கௌண்ட்லேயே கொடுப்போம்னு சொன்னாங்க. தீபாவளி வந்துருச்சு, 4 மாதம் முடிஞ்சிருச்சு, இன்னும் அதை பற்றி எந்த ஒரு சத்தமுமே இல்லாமல் இருக்கிறார்கள். ஏன்னா அவங்க எல்லாமே போராட்டத்திலலாம் கேட்குறாங்க, எப்பையா கொடுப்பாங்க எங்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்றதும். அவர்களுக்கு அந்த 1000 ரூபாய் கொடுப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்.